ராதாகிருஷ்ணன், ஆர்எஸ்எஸ் தொண்டர், அது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு ரொம்ப நாள் வந்து நின்று உழைத்தவர். ஸோ பிஜேபியில் ஒரு டிக்டம், யார் ரொம்ப நாள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு இணைஞ்சிருக்காங்களோ அவங்கள ஸ்லோவாக அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து எடுத்து கவர்னராக ஆக்கணும் அப்படிங்கிறது. தமிழிசை தொடர்ந்து ராதாகிருஷ்ணனும் வந்து மேலே போகிறாரு. பட் ராதாகிருஷ்ணன் வந்து ஜார்க்கண்ட் கவர்னராக போகும்போது அவரால் தொடர்ந்து பண்ண முடியுமா? அவருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங், அவர் எது எடுத்துட்டாலும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படி தான் அவரால் அந்த போஸ்டிங்கோ ஒரு விஷயத்தையோ பண்ண முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஸ்கொயர் போர்ட் சேர்மனாக இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா 2016 to 2019, அவ்வளோதான் அவரோட போஸ்டிங் இருந்தது. ஸோ அவர் ஹாரோஸ்கோப் பார்த்திங்கன்னா கரெக்டாக சனி வந்து மேஷத விருச்சிகத்தில் இருக்குது, அண்ட் இப்போ வந்து குரு 5ஆம் வீடு, சனி 4ஆம் வீடு. ஸோ சனி 4ஆம் வீட்டுக்கு வந்தவுடனே இடமாற்றம் நேச்சுரலாக நடந்துருச்சு. குரு 5ஆம் வீட்டில் இருக்குது, ஸோ இவர் கரெக்டாக இப்போ குரு 6ஆம் வீட்டுக்கு போகும். அப்போ ஸ்லைட் ஷேக் அவுட் இருக்கும். அந்த குரு வந்து 1.5 வருடம் இருக்கும் வரைக்கும் அந்த ஜார்க்கண்டில் இவரும் நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய விஷயங்கள் மேலே கீழே போகும். அந்த 7ஆம் வீடு வரும்போது திருப்பி இவரால் அந்த கவர்னர் போஸ்ட்டை கொஞ்சம் நாள் ஹோல்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, காங்கிரஸ் உருவாக்கின எல்லா கவர்னர்ஸும் போய் வித்தியாசமாக பிஜேபி ஆளுங்க எல்லாமே கவர்னர்ஸாக வரும்போது இந்த பாட் பாயிலிங் சுச்சுவேஷன் வரும். முன்னாடி இருந்தவங்க எப்படி அந்த கவர்னர் போஸ்ட்டை, அந்த எப்படி வந்து சிஎம்மோட இருந்தாங்க, எப்படி அவங்களுடைய ஆளுமை பவர் எல்லாம் காமிச்சாங்களோ, சற்று வித்தியாசமாக அவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. கவர்னர் போஸ்ட்டு, கவர்னருங்கிறது ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டி மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. காங்கிரஸோ இல்லை அதுக்கு முந்தின ஆட்சி யார் இருந்தாலும் அவங்க வந்து கவர்னர் சைனிங் அத்தாரிட்டியோட நின்றுட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால வர்றவங்க எல்லாருமே ஒரு லெவல் ஆஃப் கான்ட்ரவர்சி, ஒரு லெவல் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வர பிஜேபி கவர்னர்ஸ் எல்லாமே அந்த சேஞ்சை வந்து எனாக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து இது ஃபியூ இயர்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் வரும். இதுதான் அவருடைய ஹாரோஸ்கோப். அண்ட் அவருக்கும் அவர் வெளியில் போக போக வருகின்ற எல்லா ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், டிஃபிகல்ட்டோ, பிளாக்ஸோ, அதெல்லாம் அவர் நீக்க நீக்க அவர் க்ரோ ஆவார். அந்த சத்ரு ஜெயம்னு சொல்கிற அந்த விஷயம் அவர் வாழ்க்கையில் நடக்கும்போது அவரோட பவர் அண்ட் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ஜெய்ஸ்ரீ, அஸ்ட்ராலஜர், ராதாகிருஷ்ணன் பற்றின ஹாரோஸ்கோப் அனாலிசிஸ். தேங்க்யூ.